ீரங்கலட்சுமணம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமத்வேதாந்தராமாந்தவரிகருணாலத்தவேதாந்தயுக்தம் ஸ்ரீமத் ஸ்ரீவாசயோகீஸ்வர குருபதயோ அர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாத்மோக்ஷாஸ்தமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிம் அபரம் சம்சயதேசிகேந்திரம் திசந்து மே தேவ சதாத்மதீயாஹ தயாதரங்கானுஜரா கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாமமிருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும் துத்ரேஷஸ்ரவணயோரமிருதாயமானாம் துல்யாந்தோதீயமணிநூபுரசஞ்சிதானாம்கோதேத்வமேவஜனநித்வதவிட்டவாரகாம்வாசம்பிரசன்னமதுராம்நமசம்விதேஹி நீலாத்துங்கஸ்தனகிரிதடீசுப்தம்முத்போச்சகிருட்டம்பராட்சம்ஸ்வம்ஸுதிஷதசிரஸ்யுத்தமத்யாபயந்தீசுச்சிட்டாயாம்ஷஜநிகழிதம்யாபலாத்துச்சபுங்க்தே அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுழற்கொடியே தொல்பாவை பாடி உருளவல்லவல் வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்ன விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விட்டு சித்தகுலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாதீட்சமாம் கருணயாகமநாமிவான்யாம் கோதாமநன்யசரணச்சரணம் பிரபத்யே அந்தர்ஜ்யோதிஹி கிமபி வினா மஞ்சனம் யோக திருஷ்டே சிந்தாரத்ரம் சுலபமிகனசித்தி மோக்ஷானுரூபம் தீனானாசத்யசனசமனம் தைவதம் தைவதானாம் திவ்யம் சக்ஷுஷுதிபரிஷதாம் த்ருஷ்யதே ரங்கமத்யே வந்தே பிருந்தாவனசரம் வல்லவீ ஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம் சாத்ய சாதக ஸ்வாமின்மி அசாத்யம் தவ கிம்வத ராமதூத கிருபா சிந்தோ மக்காரியம் சாதய பிரபோ. கனைத்திளங்கத்திறமே கன்று கிரங்கே நினைத்திருந்தும் ஷேராக்கும் நச்சல் வந்தங்காய் பனித்தலை உயிரனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்கிறவாய் இனித்தான் எழுந்திராய் இதன் மேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் மறிந்தேரோரம்பாவாய் கீழ்ப்பாசுரத்திலே செல்வர் கொண்டாட்டி என்று ரொம்பவும் கிருஷ்ணனுக்கு வேண்டியவளான ஒருவரையும் இழுத்து இதுகாரம் எழுப்பப்பட்ட பெண்கள் அனைவரோடும் சேர்ந்து ஆண்டாள் கோஷ்டியினர் அடுத்த கிரகத்தில் வாசலே கண்ணனுடையதான அந்த பெருமைகளை எல்லாம் பாடிக்கொண்டு வருகின்ற பொழுது இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற பெண் இவர்களை பார்த்து நீங்கள் எல்லாம் எங்கே செல்கிறீர்கள் இங்கே கிளம்பினீர்கள்னு கேட்டா அதுக்கு இவர்கள் பதில் சொன்னா கிருஷ்ணனை உத்தேசித்து நோன்புக்காக கிளம்பினோம் உன்னையும் அழைக்க வந்திருக்கிறோம் என்று அதுக்கு அவர் சொல்றா கிருஷ்ணனுக்கு நோன்பா அவனல்லவா நமக்கு நோன்பு நோக்க வேண்டும் ஏனெனில் அவன் பெண்ணின் வருத்த முடியாதவனாயிற்றே என்று சொல்லி ஆகையினாலே கண்ணனுக்கு நோன்பு வேண்டாம் சக்கரவர்த்தி திருமணத்துக்கு நோன்பு நோக்க வேண்டும் என்று கூறுவதாக அமைகின்றதாக ஒரு பாசுரம் 12வது பாசுரம் சங்கத்தமிழ் மாலையிலே அற்புதமான ஒரு அனுபவம். இங்கு உள்ளே உறங்குகின்ற பெண் சொல்கின்றாள் அவன் பெண்ணின் வருத்தம் அறியாதவன் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அவனுடையதான லீலைகள் எல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது எத்தனை பேரின் பெண்களை அழ வச்சவன் ஏர் மலர் பூங்குழல் நாயர் மாதல் என பலர் உள்ள இவ்வூரில் உந்தன் மார்பு தழுவதற்கு ஆசை என்னை அறிந்திருந்தே உந்தன் பொய்யை கேட்டி
கூர் மழை போல் பனி கூதல் எய்தி கூசி நடுங்கி யமுனையாற்று வார்மணற்குன்றில் புலர நின்றேன் வாசுதேவா உன் வரவு பார்த்தேன் கெண்டை உன் கண்மடவாள் உறுத்தி கிழையத்து பயிர்களையக் கண்டு உள்ளை நானும் கடைவன் என்று கள்ள விழியை விழித்து புக்கு வண்டமர் பூங்குழல் தாழ்ந்து உலாவ வாழ் முகம் வேப்ப செவ்வாய் துடிப்ப தன் பயிர் நீ களைந்திட்ட வண்ணம் தாமோதரா நையறிவண்ணானே கருமலர் கூந்தல் உருக்கி தன்னை கடைக்கணித்து அங்கே ஒருத்தி தன் பால் மருவி வனம் வைத்து மற்றொருத்திக்கு உரைத்து ஒரு பேடைக்கு பொய் குறித்து புரிகுழல் மங்கை உருத்தி தன்னை புணர்தி அவளுக்கும் மைய நல்லை மருது இருத்தாய் உன் வளர்த்தியூரே வளர்கின்றதால் உன் தன் மாயிதாரே. இப்படி இவனை பத்தி எல்லாருமே குலஜேகராழ்வார் அனுபவிக்கின்றார். பார்க்கணும் மின்னொத்து நுண்ணடையாளை கொண்டு வீங்கிருள்வாய் எந்தன் வீதியூடே பொன்னொத்தகாடை குக்கூடலிட்டு போகின்ற போது நான் கண்டு நின்றேன். கண்ணுற்று அவளை நீ கண்ணாடித்து கைவிடுக்கின்றதும் கண்டே நின்றேன். இன்னுக்கு அவளை விட்டு இங்கு வந்தாய் இன்னம் அங்கே நல நம்பி நீயே என்ன பண்ணுவனாயோ இன்னொத்தனின் நுழையாளை கொண்டு வீங்கிருள்வாய் என்ன வீதியூடே. ஒரு பொண்ணுட்ட இவனை ஆற்றுக்கு சாயங்காலம் தயாராரு நான் அழைச்சி போறேன் நான் புல்லாங்குழல் வாசிக்கிறேன் நீ ஆடலாம் என்றெல்லாம் சொல்லி அவர் தயாரா தன்னை தயார்படுத்திக் கொண்டு அலங்கரித்துக் கொண்டு நின்று போ வாசல். அதே நேரத்தில் மற்றொரு பொண்ணு கையை பிடித்துக் கொண்டு அவ கையை கிள்ளி வாசல் நிற்கிறவர் பார்த்து பாரு ஏமாந்த சோழகிரி நின்றுட்டு இருக்க நான் வரப்போறேன்னு இல்லை இவளை ஏமாத்திட்டு போறான். அடுத்த நாள் கருத்தால வந்தா அவள் கேட்கிறாள் ஆனால் பொன்னத்தாடை குக்கூடலிட்டு போகின்ற போது நான் கண்டு நின்றேன் கண்ணுற்று அவளை நீ கண்ணாடிட்டு கை விழிக்கின்றது கண்டேன் நின்றேன் இன்னுக்கு அவளை விட்டு இங்கு வந்தா இன்னும் அங்கே நட நம்பி நீயேன். இதை வச்சிருந்தான் ஜெயதேவர் அஷ்டபதியில யாகி மாதவன் யாகி கேசவ மாவத கைவந்த வாரம் தாம் அனுசர சரசீர் ஹோலோச்சனா யா தவ ஹரதி விசாரம் எல்லாம் பாடுறார் அஷ்டபதியில. அப்படி கிருஷ்ணன் எப்படிப்பட்டவன்னா அவன் படுத்தல்பாடு தாங்க முடியாது. ஏன்னா பெரியாழ்வார் அன்புகள் சின்னல்லருகி திருப்பொறுப்பு செய்த கக்காரம் நறுமை பாலால் பன்னிரண்டு திருவோணமட்டேன் பண்டும் இப்பிள்ளை பரிசெறிவன் இன்னம் முகப்பன்னான் என்று சொல்லி எல்லாம் விழுங்கிட்டு போந்து நின்றான் உன் மகன் தன்னை அஜோதி நங்காய் கூவிக்கொள்வாய் இறையும் சிலவே என்னை குடத்தை உருட்டி இளம் பிள்ளை கிள்ளி எழுப்பி கண்ணை புரட்டி விழித்து கிழகண்டு செய்யும் பிரானே உன்ன கனிகள் தருவன் ஒளிகடல் ஓத நீர் போல் வண்ண வழங்கிய நம்பி மஞ்சனமாடவாரா. இப்படின்னா இப்படி தீம்பு உள்ள கிருஷ்ணனுக்கு யாராவது நோன்பு நோற்பார்களா? ஆனா சக்கரவர்த்தி திருவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இவன் இத்தனை பெண்களை கண்ணன் அழுவிட்டான்னா ஒரு பொருளுக்காக அழுதவன். அவன் அங்க விசேஷமா ஆஞ்சநேயன் சீதவிராட்டி பார்ப்பதற்காக அசோகவனத்துக்கு போறார். சுந்தரகாண்ட விற்பாந்தம் ராமன் எப்படி இருக்கார், என்னை பிரிந்து என் ஞாபகம் இருக்கா அவருக்கு மறந்து போயிட்டாரா எப்படி இருக்காருன்னு ஆஞ்சநேயனை பார்த்து சீதை கேட்கிறா. அதுக்கு சீதைக்கு ஆஞ்சநேயன் சொல்ற பதில் வால்மீகி அனுபவிக்கிறார். அனிக்ரஸ்தம் ராமா சுத்தோத்தமா சீதேதி மதுராம் வாணியும் வியாகரன் பிரதிபுத்தியதே நமாம் சம்ராகவோ முக்தே நச்சாபி மதுதேவதே நைவ தம்சாம் நமசகாம் ந கிரீடாம் ந சரீஷிருப்பான் திருத்வா பலம் வா புப்பம் வா இத்ரான்யத்து மனோகரம் பகுசோஹா பிரியேத்யேவம் ஸ்வசம்ஸ்த்வாமபிபாஷதே. இது சொன்ன ஆஞ்சநேயன் அம்மா அனிக்ரஸ்கதம் ராமா சுத்தோபிஜனரோத்தமா
தூங்குறதே கிடையாது, உங்கள் நினைவு தான். அப்படி தன்னை மறந்து இன்னைக்கான் தூங்கினா உடனே சீதே மதுராம்பாணி திடீர்னு எழுந்து சீதே ஜனகனந்தரி ஜானகி என்றெல்லாம் உங்க நாமாவ புலம்புறார். அது மாத்திரம் இல்ல, மேலே ஏதானும் பூரான் தேடு ரெண்டு வாக்கு இந்த மாதிரி பிராணிகள் எது ஊர்ந்தாலும் உடம்புல உணர்ச்சி இல்லாமல் இருக்கான். விஷ்வா புலம்பா புஷ்பம்பா, நல்ல பழமோ புஷ்பமோ எதை பார்த்தாலும் உங்கள் நினைவு பெருமூச்சு விடுறார் என்றான் சொன்னார். அதான் உள்ள படுத்துக்கிறவர் சொல்றா, ராமாயணம் கேட்டது இல்லையா, ஒரு பெண்ணுக்காக வருந்தி தூக்கம் இல்லாமல் உண்ணாமல் உறங்காமல் அப்படி இருந்தானே, அதனாலே கண்ணுக்கு நீ கண்ணனை விட கண்ணோடு மனதுக்கு மணிய ராமனையே உத்தேசித்து நோன்பு நோக்கலாம் அப்படி இருந்தா நான் அவரே நல்லா உள்ள கொடுத்துட்டவர். உடனே வெளியில ஆண்டாலும் சரி ராமனையும் பாடலாம் வாரு வா என்று அழைப்பதாக ஆச்சரியமாக ஒரு பாசுரம் இது. கனைத்திளங் கற்றருமை கன்றுக்கு இறங்கி கனைத்து இளம் கற்று எருமை. இது அவதாரிக்கு சொல்லச்சே, கண்ணனிடத்திலே உள்ள தோழமையினானே தன் வீட்டையும் மாட்டையும் மறந்து கரவாமல் கண்ணனோடு கூட தெரிவான் ஒருவன் அவன் தங்கியை எழுப்புகிறான். நற்செல்வன் தங்காய், நற்செல்வம் அவருக்கு என்ன செல்வம் தான் முக்கியமா, பகவானுக்கு கைங்கரியம் செய்யக்கூடியதான கைங்கரியஸ்ரீ அதற்கு நற்செல்வன் தங்காய். இவன் ஏன் கறக்கல, இவனுக்கு போதில்லை கறக்கல, அதாவது கறக்க வேண்டிய நேரத்திலே மாடு கறக்கல, அதனால மாடு கதறது தன்னுடைய கன்றுக்கு பால் இல்லையேன்னு. இதுதான் ஆரம்பம் பாசனத்துல. அவன் ஏன் கறக்கலன்னு கேட்டா அவனுக்கு கறப்பதற்கு நேரம் இல்லை. ஏன் நேரம் இல்லைன்னா கண்ணனுக்கு வேண்டிய கைங்கரியங்களை பண்ணிட்டு அவனோடு எப்போதும் இருக்கான். பகவத் கைங்கரியத்தில் ஈடுபடுற போது தன் சொந்த நித்திய கர்மாவான மாடு கறக்கறத இவன் மறந்துட்டான். இது ரெண்டு விதமான நிர்வாகங்கள். தினாச்சாரிய சம்பிரதாயம் எப்படி, பகவானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருந்தால் நித்தியகரமா விட்டா பரவாயில்லை என்பது அவர்களுடைய நிர்வாகம். ஆனால் தேசிக சம்பிரதாயத்துல பெருமாள் கைங்கரியம் பண்ணின்றிருந்தாலும் பகவத் கைங்கரியம் பண்ணிவிட்டமே என்பதற்காக நித்தியகர்மாவை விட முடியாது. நித்தியகர்மாவை காலதாமதமாகி விளம்பமாக பண்ணாலும் பரவாயில்லை. இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஓமை. பெருமாள் எழுந்துவிடுகின்றார் சாயங்கால வேளை புறப்பாடு, வேதபாராயணம் கோஷ்டி சுவாமிகள்லாம் வேதபாராயணம் பண்ணிட்டு போறா. அஸ்தமன காலத்துல சந்தியாவந்தன காலத்துல சந்தியாவந்தனம் பண்ண முடியல. ஆனால் பெருமாள் மண்டபத்துக்கு எழுந்துள்ள பிறகு காலாதீத்த பிராய்ச்சித்தார்த்தம் நமக்கு விதிச்சிருக்கா, பரவாயில்ல நேரம் கழித்து பண்ணினா அதற்கு உண்டான பிராய்ச்சித்தோடு செய்ய வேண்டிய நிச்சயகரமான சந்தியாவந்தனத்தை விடக்கூடாது. ஆக அதனால இவன் வந்து கனைத்து இளம் கற்றதுமை கன்றுக்கு சொல்லிச்சு, கனைத்து இளம் கற்றதுமை எருமை என்ன பண்றதுன்னா தன்னுடைய கன்றுக்கு பால் கொடுக்க முடியாத போது கனைக்கிறது, கனைத்ததுன்னா குமுறுகின்றது, அதற்கு மனசுல கஷ்டம். தன்னுடைய கன்று சின்ன கன்று பால் குடிக்கல, வேலையில கறக்கலைன்னா பால் குடிக்கலன்னா பசிக்கும், ஏன்னா கறக்கிற போதும் அதை ஊட்ட விடுவா, இல்லைன்னா கட்டி வச்சிருப்பா. இதுல இதற்கு திருஷ்டாந்தம் சொன்னா நம்முடைய பூர்வர்கள் கஜேந்திரனுக்கு அருளாத போது எம்பெருமான் நிலை எப்படி இருந்ததோ அப்படி, அதாவது தத்தனிடத்திலே இருக்கின்ற பரிவுனாலே பகவானுடைய மனசு என்ன பாடுபடுமோ அது மாதிரி கன்றின் நிலை கஜேந்திரன் என்றால் கஜேந்திர வர்தனான எம்பெருமான் நிலை இந்த எருமைக்கு வந்துருத்துவான் அந்த தெரிவிக்கு அப்படி. ஏன்னா இளம் கன்று மாடு பால் கறக்கிற நேரம் ஆச்சு, அதனால் கனைத்து கத்துறது. பிராப்த காலத்திலே ஆராயிரப்படி சொல்றார், பிராப்த காலத்திலே கரப்பார் இல்லாமையினாலே உலை கடுத்து கனைத்தல். அதாவது அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்றா, உதாரணம் கொடுக்கப்பெறாவிட்டால் பெருமா போலே ஆசிரிய காரியம் செய்ய பெறாவிட்டால் தினம் பிரவர்த்தனவே என்னும் என்று பகவான் இருப்பது போலே என்று. அதாவது உதாரணம் கொடுக்க, அதாவது கொடுத்துட்டே இருக்கான், ஒருத்தன் வாரி வாரி வழங்கி கொண்டே இருக்கிறோம், ஒன்று கொடுக்க முடியலன்னா அவனுக்கு மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதே மாதிரி பெருமாள் என்ன பண்றாரா, துச்சாசன் கையிலே திரௌபதி பரிவுபட்டு பரிபவப்பட்டு கோவின போது கோவிந்தான்னு ஒருவாறு அவளுடைய துயரை தீர்த்தாலும் கூட கண்ணன் நினைக்கிறாரா, ஐயோ அவள் கூவின போது நான் நேரில் சென்று உதவவில்லையே, அவளுக்கு பரிபவம் ஏற்பட்டு கதறம் என்பதுதானே காரியம் செஞ்சேன், பரிபவம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள தவறி அவளுக்கு பெரிய கடனாளி ஆகிவிட்டேன். ஏன்னா தன்னுடைய ஜோதி கெழுந்துகின்ற பொழுது கண்ணன் உத்தவருக்கு அவருக்கு ஒரு சம்பாஷணை, உத்தவர் கேட்கிறார் கிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணா அவதார காரியம் முடிஞ்சு நீ திரும்பி தன்னுடைய ஜோதிக்கு எழுந்துகின்ற நேரத்திலே ஒரு முகத்தை பார்த்தா ஒரு கலக்கம் தெரியுது, ஒரு சந்தோஷத்தை காணுமே, என்ன விஷயம், நான் கடனாளியா போறேன்டா, நான் என்ன கடனாளி,
கோவிந்தேதியதான் கந்தது கிருஷ்ணாமாம் தூரவாசினம் ரிணம் பிரபுத்தமிவமே கிருதயான் நாப்பசற்பதி. அதாவது அவன்தான் கட்டினான், அவளுக்கு நான் கடனாளியா போறேன், அதான் புடவை சுரந்ததேன்னு உத்தவரது போராதுட்டான், நான் கடனாளியாத்தான் இருக்கேன். அதாவது அவன் எருமைகளை கரவாவிட்டால் அவை படும்பாட்டை நாங்கள் வாசலே வந்து நின்று புகப்பிராமையாலே படான் என்கின்றோம் அப்படிங்கிற ஆறாயிரப்படி வியாக்கியானம். எப்படி எருமைகள் கரைக்கலைன்னா அந்த நாடு படுற பாட்டை நாங்கள் உன் வீட்டுக்குள்ள போக முடியாமல் வெளியில் இருக்கச்சே பண்ண பாட்டை படுறோம், அதனால்தான் அது உபமானம் சொல்றோம் நாம். இளங்கற்றருமை, இளங்கற்றருமை என்றால் இளங்கன்றையுடைய எருமை. திருமங்கேழ்வர் அவர் திருநறையூர் நாச்சியார் கோவில் விஷயமா பாசுரம் சொல்லிய கரவாமட நாடு தன் கந்துருடி நாற்போல் மறவாதடியேன் உன்னையே அழைக்கின்றேன் நரவார் பொழில் சூழ் நரையூன் நின்ற நம்பி பிறவாமை எனப்பணி எந்த இப்பிரானே கரவாமட நாடு தன் கந்துருடி நாற்போல். அதனால கன்றுக்கு இறங்கி, அதாவது கன்று என்ன பண்ணுவானா மாட்டுக்கு சத்து தள்ளி கட்டி வைப்பா, அது வந்து கறக்காத பொழுது அதை நினைத்து தன் கன்று தான் வாய் வைத்து பாலை பருகின்றது என்றதான எண்ணத்தோடு நினைவின் முதிர்ச்சி பாவனா பிரகர்ஷம் கன்று மேல் பறிவு கொண்டு அது பால் தானாக பெறுகிறதான். கனைத்து இளம் கற்றுமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முறவழியே அது பால் சோறுங்கிறார். அது எப்படின்னா கன்றுக்கு இறங்கி எம்பெருவார் விஷயத்துக்கு திருவங்கையாழ்வார் சொல்றாருங்க, ஏகை ஏதலன் கீழ்வகன் என்னாது இறங்கி கனைத்திலன் கற்றுருவை கன்றுக்கு இறங்கி, ஏகை ஏதலன் கீழ்வகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னரும் சுரந்து மாழை மான் மட நோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்றொழிந்திரை உகந்த தோழன் நீ எனக்கு இங்கு ஒழிகின்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்து இருந்திட ஆழிவண்ணா நின் அடியினை அடைந்தேன் அணி போயில் திருவரங்கத்து அம்மானி. பெருமாள் என்னவென்றார் ராமாவதாரத்துல, ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாவது இறங்கி என்ன பெருமான் ஆசிரித விஷயத்திலே படும்பாடுக்கு நிதர்சனமாக ஆகின்றது இதுங்கிறார் ஆறாயிரப்படியில் இந்த மாற்றுப்படி சமாஜம் சொல்லிச்சு வியாக்கியானத்தை அவர் கேட்கிறார். ஏன்னா சிங்கிமீரபுரம் அங்கே குகன் இருக்கா, குகன் என்ன பண்றான், அவன் பெருமாளோடு அவன் பழகினது ரொம்ப குறைச்ச ஒரு காலம், அவனை பார்த்து அவனிடந்து விடை பெறுகின்ற போது நாங்கள் நான்கு பேர்கள் தான் அயோத்தியை விட்டு கிளம்பிச்ச பிராத்தாக்கள், உன்னை சேர்ந்து அஞ்சு பேர் ஆரம்பித்தான குகனை வாய் அணைக்கின்றார் எம்பெருவான். அதுக்கப்புறம் ரிஷ்யமுக பருவத்தில் சுக்ரீவனை பார்க்கிறார், அவனை நீ என்ன ஆறாவது பிராத்தான்னார். அக்கா விபீஷணனுக்கு சமுத்திரக்கரை அடைக்கலம் கொடுத்துச்சு நீ ஏழுனர். அதை கம்பன் சொன்னா, குகனோடு ஐவரானோ முன்பு பின் குன்று சூழ் மகனோடும் அறுவரானோம் எம்முழை அன்பின் வந்தகனமர் காதலையா நின்னொடும் எழுவரானோம் புகழருங்காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் உந்தை. அதனால இவருக்கு பகவானுக்கு எதிரால் இருந்ததுன்னா ஏழை ஏதனன் கீழ்மகன் என்னாவது இறங்கி ஈழமா நிஷாதானாம் நேதா கபிகுலபதிகி காபி சபதி குச்சே குச்சேர குப்ஜாகா என்றெல்லாம் தயாசதத்தை அதை அப்படியே எடுத்து சுவாமி தேசியம் பேசுகிறார். அதனால பகவான் ஆசிரிதர்களுக்கு எப்படி இறங்குகின்றானோ அதுபோல கிருஷ்ண ஸ்பரிசம் பெற்ற மாடும் கன்றுக்கு அப்படி இறங்குறதான். கன்றுக்கு இறங்கி நினைத்து முளவழியே நின்று பால் சுர அதுவாக பால் சுரக்கிறது. அதாவது கன்ற தூரத்தில், அதாவது ஆறாயிரப்படியில் அழகா அதுக்கு வியாக்கியானம் சொல்றா, கன்ற தூரத்தில் கட்டி வைக்க அதை நினைத்து பாவனா பிரகர்ஷத்தாலே கன்று முறையிலே வாய் வைத்ததாக கொண்டு கை வழியும் அன்றிக்கே கன்றின் வாய் வழியும் அன்றிக்கே முறை வழியே பால் சொறியலா இருக்கும். அதாவது இது ஊட்டவும் இல்லை, கன்று எதிர்தான் கட்டிருக்கு, இவா கறக்கவும் இல்லை,
கன்று தன்னுடைய அந்த வழியிலே வாய் வைத்து பாலை அருந்துவதாக நினைத்துக் கொண்டு இந்த கன்றின் மேலே இருக்கின்ற பரிவினாலே அது என்ன பண்றது, தானாகவே பால் சொரியலாம். நின்று பால் சோர, நின்று பால் சோரன்னா மேகங்களுக்கு கடலிலே புக்கு புகுந்து கொண்டு வருஷிக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் அது மாதிரி நினைவு மாறாமையாலே திருமலையில் அறிவுகள் போலே பால் சுரா பால் மாறாதே சுரிதல் என்று வைக்கார். திருமலையில் இருக்கிற அறிவுகள் எப்படி இடைவிடாமல் சுரிந்து கொண்டிருக்கின்றதோ அதுபோல நின்று பால் சோர, நின்று பால் சோர வியாக்கியம் ரொம்ப அழகு. பகவத் விஷயம் கேளாதே இருக்க சொல்லுவாரை போலே, அதாவது அதாவது அர்ஜுனன் என்ன பண்றான், அர்ஜுனனை பார்த்து தேர்த்திட்டிலே அமர்ந்த கண்ணன் பூயேவ மகாபாகோ ஷிருமே பரமம் பஜா, என்னன்னா கிருஷ்ணனுடைய சுபாவம் இந்த மாட்டுக்கு வந்திருக்கின்ற வியாக்கியானத்துல. கிருஷ்ணனுடைய சுபாவம் எப்படி தெரியுமா, 18 அக்ஷோகி மத்தியத்திலே அர்ஜுனனிடத்திலே இரக்கம் கொண்டு 18 அத்தியாயத்தையும் உபதேசித்து பக்தியோகம் ஞானயோகம் கர்மயோகம் எல்லாம் சொல்லி பூயேவ மகாபாகோ ஷிருமே பரமம் பஜா என அர்ஜுனன் கேளாத போதே பரம கிருபையால் ஆச்சாரிய பதத்தை ஆசைப்பட்டல்லவோ நீ கீதையை உபசேதித்தது. ஏன்னா அவன் கேட்கல, கேட்காமலே அவனுக்கு நல்ல அனுகிரகம் பண்ணணும் என்பதற்காக அவனுக்கு கீதை என்பதான அந்த பாலை நீ சொரிஞ்சது மாதிரி இந்த மாடுகள் என்ன பண்றதுன்னா அது அப்படியே அந்த கன்றுகள் மேலே இருக்கின்ற பரிவினாலே அவருக்கு அந்த கன்றுக்கு பசிக்குமே இதுவா பால் சொரியலாம். அப்படி கலைத்திறன் கற்றருமை கன்றுக்கு இறங்கி நனைத்து இல்லம் சேராக்கும் பால் வெள்ள விடுமையாலும் எருமைகள் துவைக்கையாலும் சேராக கிடக்கும். பால் வெள்ளம் ஓடிண்டே இருக்கு, எருமை காலால துவைக்கிறது சேரா போச்சு, நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். இதுல என்ன புரியுதுன்னா ரெண்டு விஷயம், நிறைய சமர்த்தியா மாடுகள் இருக்கு, அந்த மாடுகள் நிறைய பால் கறக்கிறது, பாலெல்லாம் வீட்டுல வெள்ளம் விடுறது, அப்படிப்பட்ட ஒரு சமர்த்தி. அது தவிர எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியதான ஒரு செல்வம், நற்செல்வன்னா அப்படிப்பட்டதான செல்வத்தை உடையவன் அவருடைய தங்கையே. நற்செல்வன்னா தேவதாந்திர விஜயத்தாலே வரும் ஐஸ்வர்யவல்லவே, ஏன்னா லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா என்று கைங்கரிய சம்பத்து தானே ஆத்மாவுக்கு நிலை பெற்ற செல்வம் இருக்கிறாங்க. ஏன்னா அவன் அகம் தர்வன் கரிஷ்யாமி என்று இளையவன் வந்தானோனோ அது மாதிரி நற்செல்வன் தங்கா எப்படிப்பட்டவன் தங்கையே. வியாக்கியானத்தை ராவண தியானுஜோ பிராதா என்று தமையனுடைய தன்மை சொல்ல வேண்டாதே ஏற்ற முன்றே உனக்கு, அதாவது விபீஷணன் ராமபிரானை அடிபணிவதற்காக வரா சர்வலோக சரண்யாய் ராகவாய மகாத்மனேன்னு சொல்லிச்சே அதுக்கு முன்னாடி சொல்லிண்டான். அவன் தனபதி சொல்றா, ராவணோ ராம துர்வத்தா ராட்சசோ ராட்சசா திவா தசியாக அனுஜோ பிராதா விபீஷணை திஷ்யுதா, ராவணோ நாம துர்வத்தா ராட்சசா ராட்சசாதிபதி. ஏன்னா அவன் சொல்லிவிட்டு சசியாகம் அனுஜோ பிராதா, ரொம்ப கொடுமையன் கொடுமை கொடியவன் அந்த ராவணன், அவருடைய தம்பினால தன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டானே விபீஷணன். அது மாதிரி இல்லையே நீ நச்சல் வந்தங்கே இல்லவா, அதுக்கப்புறம் விபீஷணாழ்வானிலும் அவன் மகளான திருச்சடை பிராட்டிக்கு அடிமை செய்தார் போல் கிருஷ்ணனை நோக்கின தவனை காட்டினும் நீ எங்களை நோக்க வேண்டாவோ என்கிறாள். அதாவது ஸ்ரீமத் ராமாயணத்தை பார்த்தா சீதா பிராட்டிக்கு விபீஷனுடைய பொண்ணான திருச்சடை பல விதத்துல உபகாரங்கள்லாம் பண்றான், சொப்பனங்கிட்ட விஷயங்கள்லாம் சொல்றா, ஆசுவாசப்படுத்தலாம், ராட்சசிகளாலே துன்புறுத்தப்பட்ட போது ராட்சசிகளை எல்லாம் கண்டிக்கிறா, இப்படி எல்லாம் அதைத்தான் இங்க வியாக்கியானத்தை சொல்றா. விபீஷணாழ்வானை காட்டிலும் அவள் பொண்ணு திரிஜடை பிராட்டிக்கு எந்த அளவுக்கு உபகரித்தாலோ ஆதரவா இருந்தாலோ அது மாதிரி கிருஷ்ணனை நோக்கி கைங்கரியம் பண்ற அவனத்தை விட அவனுடைய தங்கையானனி எங்கள் விஷயத்திலே இன்னும் நோக்க வேண்டாமா. அதனால நற்செல்வன் தந்தாய், அந்த அவனே நற்செல்வன் கைங்கரிசி உள்ளவன் அவனுடைய தங்கை நீ, அது உனக்கு பெருமை. நச்செல்வன் தங்காய் நாங்க என்ன பண்றோம் தெரியுமா, பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி வெளியில நின்றுருக்கோம் வீட்டு வாசல்ல, எப்படி இருக்கு தெரியுமா, மேலே பனிவெள்ளம் கீழே பால் வெள்ளம், அதுக்கப்புறம் நடுவிலே இதயத்திலே மால் வெள்ளம், மூங்கிலை பிடித்து இருக்கிறோம் நாங்க பனித்தலை வீழனன் வாசல் கடை பற்றி. இந்த வாசல் இருக்கிற அந்த கூரை மூங்கிலுக்கு பிடிச்சிட்டு இருக்கோம், வியாக்கியானத்துல தெப்பம் பற்றினார் போல் தண்டியம் பற்றி நிற்கின்றோம் என்கிறார். வந்து நின்று இருக்கோம், சரி என்ன பண்ணணும்னு நான் உள்ள இருக்கிறவர். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சிற்ற,
எனக்கால் தென்னிலங்கை கோவானே சித்த என்பது ஆண்டாளுடைய திவ்ய சுத்தி. ஸ்ரீமத் ராமாயணத்தை பார்த்தோம்னா ராவண வதம், ராமவிரான் பல தடவை அவன் தலையை அறுத்து தள்ளுறார், மாயினால மறுபடியும் முளைக்கிறது, கடைசியில் பிரம்மாஸ்திரத்தில பிரம்மாஸ்திரத்தினாலே தலையை அறுத்தடி விழுந்தது ராவணத்திலே ராவன் மாண்டு போனான்னு பார்க்கிறோம். ஆண்டாள் திருவாக்கிலிருந்து வந்த பிரபந்தம் சினத்தினால் தென்னிலங்கை கோமானி செற்றேன்னு சொல்றான். பிரமாணம் இல்லாம ஆண்டாள் சொல்வாடா. அப்படி இருந்துனா வல்மீகித சிரவணத்தோ வசுதாத்மனஸ்தே ஜாத்தோ பபுவ சமன்கவி சார்வபௌமா பூதேகி அற்புதம் இடம் எதிர்மே சுகந்தே பக்தராரவிந்த மகரந்த நிபா பிரபந்தாக என்று தேசியில் கொண்டாடுவரா. அது வேத உபபிரமணம் ஸ்ரீமத் ராமாயணம். இது சங்கத்தமிழ்வாலே வேதவயத்துக்கும் திக்கு. ஸ்ரீமத் ராமாயண பிரதம யுத்தத்தில் வைக்கிறார் வால்மீகதை. விஷயம் என்னன்னா ராவணுக்கும் ராவணனுக்கும் சண்டை நடந்துருக்கு. ராவணன் தன்னுடைய தேர்ல நின்று சண்டை போடுறார். ஆஞ்சநேயர் என்ன பண்ணினார், தன்னுடைய தோல்ல அப்படி ராமவிரான உட்கார்ந்து வச்சிருந்தார். ஏன்னா அந்த கிரேனெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி என்ன ஹைட் வருமோ அட்ஜஸ்ட் பண்ணுவார் ஆஞ்சநேயர். தன் உடம்பை பிரிச்சாக்கி குறிச்சி ரெண்டு பேருக்கு சண்டை நடக்கிறது. ராவணன் ராமபிரான் அம்புக்கெல்லாம் எதிரம்பு தொடுக்கின்ற பொழுது ஒரு அஸ்வரம் கூட ராமன் மேல வரல, எல்லாம் எங்கேயோ போறது இலக்கு மாதிரி போயிட்டு இருக்கு. ராமபிரானுக்கு சந்தேகம், என்னது இவன் பெரிய வீரன் தான், நான் மோத்தனைக்கு அடிக்கணும்னா திருப்பி அந்த அஸ்திரம் என்ன என்ன கேட்பாரு, நீ எங்கேயோ போறதுன்னு அந்த அஸ்திரம் போற திக்கல பார்த்தா என்ன ஆச்சுன்னா அத்தனை அஸ்திரமும் ஆஞ்சநேயன் முகத்தை அடிச்சு முகத்தை எல்லாம் ரத்தமாக்கி இருந்தது. தன் பக்தனையும் அடிச்சாலும் பக்தனுக்கு இந்த கதி ஏற்பட்டதுன்னு உடனே ஒரு கோபம் வந்துதான். அந்த கோபம் சொல்றார் வால்மீகி ஸ்லோகங்க, அதராமோ மகா தேஜா ராவணேன கிருதம் வ்ரணம் திருஷ்ட்வா ப்ளவகஷார்தூலம் கோபஸ்யவசமே இவான் ஒரு சினம் வந்தது. அந்த சினந்தாம் சினத்தினால் தென்னிலங்கை கோமானி செற்ற சினத்தினால், அதாவது ஆராயர் எப்படி வியாக்கியானோ, தண்ணீர் போலே இருக்கிற சக்கரவர்த்தி திருமகனுக்கும் சினவன்றோயின் தன் திருமையில் அம்புபட்ட போது ஆறி இருந்தான், திருவடிமையில் அம்புபட்ட போது சீரினானே. அதாவது அவனுக்கு கருணா காப்பத்தன் அவனுக்கு எப்படின்னா கோபம் ஒழுங்கும் போது உறவிச்சு போனாவும், நமக்கெல்லாம் எப்போ வேணுமோ அப்போ வராது, வேண்டாத போது வரும். இவரு செட்டையை கட்டி கோஸ்ட்லாண்டில் மாற்ற மாதிரி கோபம் ஒழுங்கும் போது உறவழிச்சக்கூடியவன், கோபத்தை அடக்கி வைக்கக்கூடிய சாமர்த்தியம் படைச்சவன். அவனுக்கு எப்படா கோபம் வந்ததுன்னா குளிர்ந்த நீர் மாதிரி இருக்கக்கூடியவன் சக்கரவர்த்தி திருமான், கோபமே வராதவன். அவன் தன் திருமையில் அம்புபட்ட போது ஆறி இருந்தான், பக்தரான திருவற்றுமையில அம்புபட்ட போது சீரினாரு. அதனால்தான் சினத்தினால் இந்த பதம் பக்தர்கள்ட்ட அவருடைய கருணை. நீங்க பாருங்களேன், இத்தனை அவதாரம் பண்ணினார் பெருமாள், நிருசிம்ம அவதாரத்தை மாத்தான் இந்த கோபம் வருவானு. நிருசிம்ம அவதாரத்துல அதனால்தான் சுவாமி தேசியன் பதம் போட்டார், பக்தியதானபரிபாலனாய பத்ராம் நிருசிம்ம குகராம் அதிபூஷத்தே ஸ்தம்பை கவச்ச மதுனாபி கரீசனோனம் தானவசிசோ பரிபாலனாயின தானவசிசோ அசுரோ விட்டு பிள்ள இருந்தாலும் பக்தன், பக்தனுக்கு அவன் இழைத்த கொடுமை அநீதி தாங்க முடியாத போது அதனாலே வந்த ஒரு கோபம், அது மாதிரி சினத்தினால் சின்னிலங்கை கோமானி செற்றேன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் மனத்துக்கு இனியானின்னு. அதான் சுவாரஸ்யம், ராமசப்தத்துக்கு யாராரோ வியாக்கியானங்களாம் ரமை தீத்து ராமெல்லாம் ஆண்டாள் மாதிரி தமிழ் அழகா இந்த சம்ஸ்கிருத ராமங்கிறதுக்கு சம்ஸ்கிருத்த தமிழ்ல இது மாதிரி மொழிபெயர்த்தவர் யாரும் இருக்கிறாங்க முடியும் நிச்சயமா. மனத்துக்கு நீ ஆயின, ஏன்னா பராசரப்பட்டர் சகஸ்ராமத்திற்கு பாஷ்யம் பண்றார், பெருமாள் செய்த மச்சாதி அவதாரங்களையெல்லாம் எழுதுறாரு. பகவத் குண தர்ப்பணம்னு பேர் இருக்கு, அதாவது பகவானுடைய குணங்களை எல்லாம் காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி மாதிரி. அது ராமாவதாரம் வருது, ராமாவதாரத்துக்கு பத்தி நாட்கள் வருது. பரந்தி பரமஸ்கட்ட ராமோ விராமோ விரதோ மார்க்கோ மெய்யோனைய அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ராமாவதாரத்துக்கு உண்டான ராமாக்கள் ஆரம்பிக்கின்ற போது அதற்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒரு சொல்றார், அந்த மிருத சஞ்சீவனம் ராமவிருத்தாந்தம்
மிருத்த சஞ்சீவனம் ராமவிருத்தாந்தம்னா இறந்தவனை பிழைப்பிக்க செய்யக்கூடியத ராமவிருத்தாந்தம். மனத்துக்கு இனியானே தியாகராஜ சுவாமி ராமபானத்தை வர்ணிக்கிறார். சாவேரி ராகத்தை அவர் கீர்த்தனை ராமபான பிராண சௌரியமும் ஏமணி புகழுகிறார். அதாவது சாதாரணமா ராமபானம் சமகாரம் தான் பண்ணும். இவர் என்ன சொல்றா, ராமபான திராணன்னு சொன்னார். ராமபான திராணம்னா ராமபானம் ரட்சிக்கக்கூடிய சௌரியத்தை என்னன்னு நான் புகழுவேன். ஏன்னா அப்படிப்பட்டவன், அவன் குளிர்ந்து இருக்கக்கூடியவன், ஆனா அவனுக்கு சீற்றம். அதான் சிரத்தினால் தென்னங்கை கோமான சொல்றதுக்காக. ஏன்னா இவனை பத்தி சொல்லும்போது வால்மீகி சமுத்திர காம்பீரியே தைரியன் ஹிமவானிவ விஷ்ணுநாசதுசோ வீரியே சோமவத் பிரிய தரிசனா காலாக்னி சதுச கோதே க்ஷமயா பிருத்வி சமஹா இதெல்லாம் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு கோபம் வந்தது சிலத்தினால் தின்னி. சிலம் எதனால வந்ததுன்னா ஆஞ்சநேயன் இருக்கிற வாத்தல்யத்தினால. அதனால மற்றபடி இவன் எப்படிப்பட்டவன் மனத்துக்கு இல்லையா, சிலத்தினால் தின்னி கோமான சிற்றது சொல்லியிருக்காளேன்னு. அதனால சிலந்தான் அவனுக்கு முக்கிய குணம் நினைக்க வேணாம். கருணா காக்குத்தன் அவன் மனத்துக்கு நியான் அவனை பாடணும்னா மனத்துக்கு நியானை என பாடணும். எப்படி மாயனைன்னு கிருஷ்ணாவதாரத்துல அஞ்சாவது பாத சொல்ற மாயனைங்கிற பதத்திற்கு கிருஷ்ணாவதாரத்தை தசமஸ்கந்தத்தில் இருக்க அத்தனை வருத்தாந்தங்களும் பொருத்தமா இருக்கும். அதுவும் மனத்துக்கு நியானை சக்கரவர்த்தி திருமண வருத்தாந்தத்துல அத்தனையும் பொருந்து. ஏன்னா மனத்துக்கு நியானைனா வேண்டே யாக வளர்த்தாள் என்று பெண்களை பாராயப்படுத்துவன் போல் என்று கே ஏகதாரம் பிரதரான ராமபிரான் மனத்துக்கு இனியான வேண்டே யாக வளர்த்தாள்னு சொல்றாப்புல இருந்து அவன் கட்டம் பெற்ற தீம்பு. இந்த பெண்களை எல்லாம் தான் பெண்கள் பெண்களுடைய வருத்தம் அறியாத வருமானம் இருந்தானாம். இவன் அப்படி இல்லை, மனத்துக்கு இனியானை. ஏன்னா ராமாவதாரம் பார்த்தோம்னா அவ்வளவு விசேஷம். அயோத்தியா கண்டத்துல அயோத்தியா காண்டா முதல் ரெண்டு சர்க்க சேவிச்சாலே போற ராமனுடைய குணானுகுணானுபவம் பூரா ஏற்படுங்க. ஒரு சர்க்கத்துல வால்மீகி தன் சொந்த தரப்புல ராமனுடைய குணங்களை வர்ணிக்கிறார். இன்னொரு சர்க்கத்துல அயோத்தி மக்கள் ராமனுடைய குணங்களை பெருமையா பேசுகிறார். அத்தனையும் அவ்வளவு அதை பார்த்தோம்னா அங்க சொல்றார் கதஞ்சித் உபகாரேனே கிருதேனே ஏகேன துஷ்யதி. கதஞ்சித் உபகாரேனே கிருதேனே ஏகேன துஷ்யதி நஸ்மரதி அபகாராணாம் சதமபி ஆத்மவத்தையா. சக்கரவர்த்தி திருமணம் எப்படி தெரியுமா, கதஞ்சித் உபகாரேன கிருதேன ஏகேன துஷ்யதி. சின்ன பிள்ளையா பட்டாபிஷேகம் ஆர்த்துக்கு முன்னானே ராஜகுமாரனா இருக்குச்சே வளர்கின்ற பருவத்திலே எப்படிதான் இருக்கான்னா கதஞ்சித் உபகாரேன கிருதேன ஏகேன துஷ்யதி. தனக்கு யார அதுக்கு அச்சாரம் ரொம்ப அழகு, யாரோ ஒருவர் எப்பொழுதோ செய்தே ஏதேனும் ஒரு சிறு உதவி. கதஞ்சித் உபகாரேன கிருதேன ஏகேன துஷ்யதி. ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை நினைச்சு 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 அவரை பார்க்கற போதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவரா ராமன். ஆனா அதுக்கு கான்ட்ராஸ்ட் அந்த ஸ்லோகத்திலேயே நூற்றுக்கணக்கான அஸ்மரதி அபகாரானால் சதமதி ஆத்மவத்தையா. நூற்றுக்கணக்கான அபராதங்கள் யாராலும் செய்திருந்தாலும் நான் ஸ்மரதி நினைச்சு கூட பார்க்க மாட்டான் அப்படின்னா அவர் பெருந்திருந்த இல்லையா. அது மாதிரி அது ரொம்ப ரேர் ட்ரைட் பார்க்கலாம். ஏன்னா பார்த்தோம்னா அதை பார்த்தாலும் பார்த்தாலும் கடிதிரிகளின்னு வச்சிருப்பா மூஞ்சியே. இவர் எப்படி சொல்ற புத்திமான் மதுரா பாஷி பூர்வ பாஷி பிரியம்பதா உத்தரோத்தர யுக்தி நாம் பக்தா வாக்கஸ்பதிரியதா புத்திமான் மதுரா பாஷி. மதுரா பாஷினா இனிமையா பேசுறது, இனிமையா பேசுறீங்கிறது உங்களுக்கு சுலபமா வராது. அத்தான் திருமங்காழ்வார் திருவேங்கடபுடியார் விஷயமா சொல்லிச்சே கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் இல்லாமையினால் என்றேனும் இருந்தார்க்கு இனிதாக உரைத்தறியினார். அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. இல்லாத எம்பெருமான்ட்ட போய் சொல்லிச்சே என்றேனும் இருந்தாருக்கு என்னைக்கோத்து சுவாமியும் கிட்ட யாஜனம் கேட்டான். அவனை இனிமையா இல்லைன்னு நான் சொல்லலை. என்றேனும் இருந்தார்க்கு இனிதாக உரைத்தறியேன் குன்றே மேகமதில் குளிர்மாமணி வேங்கடவா அன்றே வந்தடைந்தேன் அடியேனி ஆட்கொட்டருடைய என்றெல்லாம் அது மாதிரி இனிமையா பேசுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இவன் எப்படி இருக்கானா புத்திமான் மதுரா பாஷி இனிமையா பேசுறது. பூர்வ பாஷின்னா யாரானும் வந்து அவன் பேசுறதுக்குன்னா இவர் முன்னால போய் பேசுறான். ஏன்னா நான் பெரியவன் அவன் சின்னவன் நான் இதுக்கு அவன்கிட்ட போய் பேசணும் என்றெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அதே மாதிரி அந்த ஊர்ல இருக்கிறவாளுக்கெல்லாம்
யாருக்காவது கஷ்டம் வந்ததுன்னா அது சொல்றாரு, கதஞ்சித்து உபகாரேன்னு சொன்னாரா, வியசனேஷு மனுஷியானாம் விஷம் பவதி துக்கிதா உத்தரேஷு சர்வேஷு பித்தேவ பரிதுஷ்யதி வாழ்வை. வியசனேஷு மனுஷியானாம் விஷம் பவதி துக்கிதா, அந்த ஊர்ல யாருக்கான கொஞ்சம் கஷ்டம் வந்ததுன்னா ராமபிரான் முகம் வாடுமா, அவர் ரொம்ப கஷ்டப்படுவான். அதுக்கு மாறா யார் வீட்டில ஏதாவது ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒரு அப்த பூர்த்தி ஏதாவது ஏதான விசேஷம்னு சொன்னா, இவர் வந்து அந்த குழந்தையினுடைய தாத்தனார் எவ்வளவு சந்தோஷம், பித்தேவ பரிதுஷ்யதிங்கிறார், தாத்தனார் எவ்வளவு சந்தோஷப்படுவாரோ, உற்சவேஷு சர்வேஷு பித்தேவ பரிதுஷ்யதி என்றெல்லாம் அப்படி இருக்கக்கூடியதான குணங்கள் உள்ள கல்யாண குணங்கள் நிறைந்தவன் பகவோ நிப கல்யாண குணாகா புத்திரஸ்து சித்தித்தே என்று நாட்டு மக்கள் கொண்டாடக்கூடிய பல கல்யாண குணங்கள் கொண்ட அந்த மனத்துக்கு இனியானை பாருங்களேன். அவர் வந்து ஆரண்ய காண்டத்துல விராதனை அழிக்கிறதுக்காக அசர்த்தம் அது மாதிரி பிரயோகம் பண்றார். ஏன்னா ஆரண்யத்துல நோண்டிய உடனே விராதன் ஒருத்தம் பயங்கரமான ரூபத்தோடு வராமல் அவர் முதல்ல சீத்தை தூக்கிட்டு போறீங்கிறான். அப்புறம் ராமன் லட்சுமணன் ரெண்டு பேரையும் தோல்ல தூக்கிட்டு போறான். ராமபிரான் லட்சுமணனுக்கு செய்கை காண்பிக்கிறார். ரெண்டு பேருமா சேர்ந்து ரெண்டு புஜத்தையும் வெட்டினா அவனுக்கு பிராணம் போல பூர்வ ஞாபகம் இருக்கு. அப்ப அவன் சொன்னான், நான் வந்து ஒரு கந்தர்வனா இருந்தேன், துன்புருன்னு பேர் எனக்கு, உன்னுடைய அனுகிரக விஷயத்தினால எனக்கு சாப விமோச்சனம். ராமா நீ ஏண்டா இப்படி மறைஞ்சின்றி வேஷம் போடுற, நீ யாரும் எனக்கு புரியுதுறாங்களா ராட்சசன் சொல்றான். கௌசல்யா சுப்ரஜாதாத ராமஸ்தும் விதித்தோமயா, கௌசல்யா சுப்ரஜாதாத, நீ ராமன் தெரியுது, உன் பக்கத்துல இருக்கிறானே அவ யாரு, உன் மனைவி சீத்தை மகாலட்சுமி சீத்தையா வந்திருக்கா, கூட இருக்கிற லட்சுமணன், எதுக்காக எப்படி வேஷம் போடுறேன். அதையே கம்பன் சொல்றான் அழகா, அதாவது விராதன் சோத்திர மன்னத்தை கம்பன் தன்னுடைய வழியில் சொன்னாக, தாய் தன்னை அறியாத கந்தில்லை, தாய் தன்னை அறியாத கந்தில்லை, தன் கன்றையாயும் அறியும் உலகின் தாயாகினையா நீ அறிதிய பொருளும் அவை உன்னிலை அறியா, இது என் மாயை தான் கலோ வாராதே போல் வரவல்லாய். அழகான திருஷ்டாந்தம் சொல்லி கேட்கிறார், தாய் தன்னை அறியாத கன்றில்லை தன் கன்றை ஆயும் அறியும். ராமா நான் உன்னு கேட்கிறேன், விராதம் கேட்டானாம், அதாவது நூற்றுக்கணக்கான பசுக்கள் ஒரு கொட்டையில் கட்டிருக்கு, அதுல புதிதாக கன்று போட்ட ஒரு மாடு, அந்த கன்று அவிழ்த்து விட்டா இத்தனை மாடுகளுக்கு இடையே தன் தாய் பசு எது என்று அறிந்து அங்குதான் போய் பால் அருந்தும், அதே போல அந்த தாய் பசுவும் தன் கன்றுக்குத்தான் பால் கொடுக்கும். இந்த திட்டம் நான் ஏன் சொல்றேன் தெரியுமா, உலகின் தாயாகின் ஐயா நீ அறிதி எப்பொருள், தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றமாய் முற்றுமாய்கிறார் நம்மாழ்வார், அத்தனையே நீ தான் உலகத்திற்கெல்லாம் தாயா இருப்பவன், நீ அறிதி எப்பொருளும், நீ சர்வஜன், நீ எல்லா பொருளையும் நீ அறிவே, ஆனா அவை ஒரு நிலை அறியா, ஜீவராசிகளின் அஜாலத்தால் உன்னை தெரிஞ்சுக்கல, நீ எதுக்கு வேஷம் போடுற, ஏன்னா இது மாயைதான் கொலோ, இது என் மாயை தான் கொலோ வாராதே போல் வர வந்தாய். அப்படியே நம்ம ஆழ்வார் பாசுத்தான் என்னான்னு கம்பன், ஆழ்வாருடையதான திவ்ய சுக்தியில் இருக்கிற அணிகள் வைத்து கம்பனுடைய பாசுரங்கள் பல அடையா. அப்படி சொல்லும்போது வந்தாய் போலே வாராதாய், வாராதே போல் வந்தாயேன்னு நம்ம ஆழ்வார் சொல்றது வாராதே போல் வரவல்லாய்னா, இது என் மாயை தான் கொலோ. அவர் கேட்கிறார் திருக்குழு மேம்பரவானை பற்றி நம்ம ஆழ்வார், வரா வருவாய் வரு மன்மாயா மாயா மூர்த்தியாய் அராமுதாயடியே நாவியகமே தித்திப்பாய், தீராவினைகள் தீர என யாண்டாய் திருக்குழந்தையூரா, வாரா அருவாய் வெறுமன் மாயா மாயா மூர்த்தியாய், இது என் மாயைதான் கொலோ. அப்படி அப்படி இருக்கக்கூடியவர் எப்படிப்பட்டவன் தான், மாய சொல்லக்கே மனத்துக்கு இனியானை அந்த மாயன் மாதிரி கிட்டாவதாரத்துல இவன் ராமாவதாரத்தை இப்படி மனத்துக்கு இனியானை
ராவணனோடு பிரதம யுத்தம் நடக்கிறது. அவருடைய குதிரை, சாரதி, தேர், துவஜம், மகுடம், வில் எல்லாத்தையும் எல்லாத்துக்கே செலுத்திட்டார். ஏன்னா இந்த ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணா ராவணன் மாண்டு விடுவான். அத்தான் அவருடைய பூர்வாச்சாரர்கள் ரொம்ப அனுபவிக்கிறான். ஏன்னா கண்டவன் காலில் விழுந்து பாரியை நீ இங்கே மரமே கண்டாயா, நதியே கண்டாயா, மலையே கண்டாயா என்று கண்டவர் காலில் விழுந்து பாரியை பாரியாபகாரியை தேடி போய் இந்த பாரியாபகாரி எதிரே வந்து நிற்கச்சோ ஒரு அஸ்திரத்தினாலே அவன் அழைச்சி கே விழுத்தாமல் அவனுக்கு அனுகிரகம் பண்ணி நீ போயிட்டு நாளைக்குவான்னு சொன்னான். அதைத்தான் வால்மீகி ராமபிரான் ராவணனுடையதான யுத்தம் பண்ணினதான அந்த ஒரு பெருமையை விசேஷமா கொண்டாடினாரான். ஒரு வீரன் மற்றொரு வீரனை கொண்டாடுவது அதுதான் ரொம்ப ரேரு. ஒரு வித்வான் நூறு வித்வான ஒத்துக்க மாட்டான். ஒரு வீரன் நூறு வீரனை கொண்டாடுறதுன்னா ராமபிரானுடையதான அந்த பெருமை இல்லை. நீ சொல்றாரு பார்க்கணும். ஜனாபிரணார்ஜிதம் ராத்திரி ஜலங்காஸ்வாஸ்கிரீச்சி சதா பலம் திரக்ஷதி ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. என்ன புறந்தான் சண்டை போட்டேன், ஆனா நிராயுத பாணியா இருக்கிற உன்ன நான் அடிக்கலை. அதர்மமான யுத்தம் பண்ண நான் தயாரா இல்லை. திரும்பி போ, போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஆஸ்வாஸ்ய ரியாகி ரத்தீக்க தண்ணி திரும்பி போயிட்டு மறுபடியும் ஒரு ரத்தத்தெல்லாம் எடுத்துட்டு ஆயுதம் எடுத்து அதாவது சீட்டை திருப்பி கொடுக்கறதுன்னா கொடுத்துருவோம். நான் திரும்பி போயிடுறேன், இல்லைன்னா மறுபடியும் உன்னுடைய தானே ஆயுதங்களோடு திரும்பி தான் சண்டை போடலாம். அதுதான் கம்பன் சொன்னான். ஆலையா உனக்கமைந்தன மாறுத மறைந்த பூழையா என கண்டனை இன்று போய் போர்க்கு நாளை வாவென நல்கினன் நான் இளங்கமுகின் வாழைத்த ஒரு கோஷல நாடுடை வள்ளல் இன்று போய் போருக்கு நாளை வா சொன்னவன் யாரு? கோஷல நாடுடைய வள்ளல். இதோட அவனை கொண்டிருக்கலாம். அவ எப்படி போறான்? அதுதான் அவருடைய அனுகிரகம். அதுக்காக கருணா காக்குத்தன் அவன் அடிக்கல. அதர்மமான விலையில என்னை சண்டைப்படுத்திக்க இஷ்டம் இல்லை. அதனாலதான் குற்றம் ஒன்று இல்லாத கோவில்தான் பாருங்க. அது ஆயுதம் இல்லாததுன்னு அடிக்கக்கூடிய குற்றம் கிடையாது அவருக்கு. அவன் திரும்பி போனான். போறானே எப்படி போனான்? கம்பன் சொல்றான். வாரணம் புரத மார்பும் வர இணை எடுத்த தோளும் நாரத முனிவர் கேற்ப நயம்பட உரைத்தனாகும் பாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாடும் வீரமும் களத்தை விட்டு வெறுங்கையே மீண்டு போனான். பாரதம் புரித மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தராவும்னா ராவணன் என்ன பண்ணுவனா? பொழுது போறேன்னா இந்த யானை எடுத்து மார்பில் எப்படி முட்டை சொல்லுவனா? அது இவ மார்பு கொண்டாது யானை தண்டந்தான் உடைஞ்சு போகும். தோல் எப்படின்னா நல்லா நிமிர்ந்த தோல், வரையினை எடுத்த தோளும். பேச்சு வன்மை எப்படின்னா நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனாவும். தாரணி மௌலி பத்தும் பத்து கிரீடங்கள் சங்கரன் கொடுத்த வாழ் ஏற்கனவே சிவபெருமானுக்கு வாழ் கொடுத்திருந்தால் எட்டாழ்வே தக்கை வட்டத்தையும் திரும்பி விடுத்து வீரம் எல்லாத்தையும் களத்தை விட்டு போர்க்களத்திலே விட்டு வெறுங்கையே வேண்டு போனான்னு பாசுரம். இதுக்கு சாதாரணமாக மேலெழுந்த வரையும் அர்த்தம் சொன்னா வெறுங்கையே வேண்டு போனான்னு எம்டி ஹேண்டா போனான். ஆனா அது அந்த அர்த்தம் ரொம்ப சாதாரண அர்த்தம். இதுக்கு விசேஷ அர்த்தம் என்னன்னு கேட்டா ராமபிரான் பல சந்தர்ப்பங்கள் உனக்கு கொடுத்தான். ஏன்னா ஆஞ்சநேயன் போய் அங்கே ஹிதோபதேசம் மட்டும் வந்தான் சுந்தரகாண்டத்தில் பார்த்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா சமுத்திரக்கரையிலே விபீஷணனுக்கு அனுகிரகம் பண்ணச்சே அப்ப சொல்லிச்ச அவ சுந்தரவன்ட்டு சொல்லிச்சு இதுவா ராவண சுவயம் வந்திருக்கிறது ராவணாசனால பரவான்னு. அதன் பிறகு அங்கதனை தூதனிச்சார். எல்லாம் போய் இன்னைக்கு யுத்தகலத்துக்கு போய் வந்து இன்னைக்கு அழிக்காம இன்று போய் நாளைவான்னு சொன்னாரே. இதன் பிறகாவ எதிரே இருக்கின்றவன் பெருமை தெரிந்து இரண்டு கையும் சேர்த்து அவனுக்கு ஒரு அஞ்சலி பண்ணியிருந்தா அந்த கை பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். அப்படி பண்ணாம போனா அதனால வெறுங்கையே வேண்டு போனான். அவன் கை வெறுங்கையா போச்சு. ஏன்னா இந்த கை படைத்த பையன் என்ன பெருமாள் செழிக்கிறதாரு. ஆனா வெறுங்கையே வேணா பெருமாளுக்கு வந்து அஞ்சலிங்கிற பதத்திற்கே விசேஷமா அர்த்தம் பண்ணான். அம் ஜலையை தீட்டி அஞ்சலி அகார வாக்கியரான எம்பெருமானை நீர்பண்டமாக உருக்கக்கூடியது அஞ்சலி. ஒரு அஞ்சலி பண்ணிவிட்டா தன்னையே கொடுத்துருவானாம் பகவான். அப்படி மனத்துக்கு இனியானை, அப்படிப்பட்ட மனத்துக்கு இனியான், அதாவது ஆரஞ்சு காலத்தில் பார்க்கலாம் ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுக்குறாரு பகவான்.
அதாவது சீதையை தேடினு வர ராவணனால் லக்ஷ்மணனும் கூட அங்கே ராவணனாலே ரெக்கையெல்லாம் வெட்டப்பட்டு ரத்தத்தில் அப்படியே உழுந்து கிடக்கிறார். முனகின்றி பிராணம் இருக்கு ஜட்டாயு. தன்னுடைய தந்தையினுடைய பாலிய ஸ்நேகிதன் ஏற்கனவே அறிமுகமானவர் ஜட்டாயு கழுகரசன். கிட்ட போனார் பகவான், அவர் தூக்கி மடியில் கிடத்தினார். அது வந்து ரொம்ப பேச முடியாத ஒரு நிலைமை. அப்ப அந்த ஜட்டாயு ராமனை பார்த்து சொல்லிச்சே அந்த மெசேஜ் பாருங்க. இதுல ராமாயணத்தை ரொம்ப அழகுங்க. இந்த ஜட்டாயு சொல்லக்கூடியதான இன்ஃபர்மேஷன் ராமபிரானுக்கு சீதை ராவணனாலே அபகரித்து செல்லப்பட்ட விருத்தாந்தத்தை சொல்ல போறா. சொல்றது அந்த மெசேஜ் இன்கம்ப்ளீட் மெசேஜ். இது கண்டினியூட்டி எங்க வைக்கிறார் கடைசியில கிருஷ்ணா காண்டது கடைசியில சமுத்திரக்கரையில இந்த ஜட்டாயுனுடைய சம்பாதி சொல்றதுதான் அங்க வைக்கிறார் ராமாயணத்துக்கு. அழகா என்ன சொல்லிட்டு யா மோகஜிமிவ ஆயுஷ்மன்னு அன்பே சித்தி மகாவணி சா தேவி மமச்ச புராணா. நீ சொன்ன எந்த உன்னுடைய தேவியை காட்டில மூலிகையை தேடுவது போல தேடுகிறாயோ ராமா, அந்த உன்னுடைய தேவி என்னுடைய பிராணன் இரண்டும் ராவணனாலே அபகரிக்கப்பட்டது பிராணம் கொடுத்து அழியில கிடைத்து துக்கத்தினால ராமபிரான் தசர சக்கரவர்த்தி பிராணன் உடைச்சே பக்கத்துல இருக்கிற வாய்ப்பு அவருக்கு இல்லை. அவருக்கு அந்திம கிரியை செய்யக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இல்லை. ஆனா தன் அப்பாவுக்கு ரொம்ப பாலிய ஸ்நேகிதர் சொன்ன ஜட்டாயு என்றுதான் ஒரு பட்சி கழுக ரச்சனை மடியில போட்டு கதர்றார். அதன் பிறகு அவருக்கு என்ன பண்ணினார்னா அவருக்கு அந்திம சம்ஸ்காரம் எப்படி பண்ணாலும் பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்ணினார்கிறார். பிரம்மமேத சம்ஸ்காரம் என்பது அக்னிஹோத்திரிகளுக்கு பெரிய மகாத்மாக்களுக்கு செய்யக்கூடியது. அது இவருக்கு பண்ணி வச்சு என்ன சொன்னார் கச்சலோகான் அனுத்தமான். என்ன பண்ண அவரை பார்த்து நல்ல உலகங்களுக்கு உயர்ந்த இடங்களுக்கு எந்த லோகத்துக்கு வேணுமோ நீ போ அப்படின்னு அவரை விசேஷமாக அனுகிரகம் பண்ணினான். மனிதனாய் பிறந்து மனிதனடனே அமைய முடியாத கல்யாண குணங்களை எல்லாம் உடையவன் அப்படிப்பட்டதான அப்படிப்பட்ட மனத்துக்கு இனியானி. இந்த இடத்துலதான் அதிமான உற்சவத்தை கூட தேவை கேட்கிறார். நீ மனுஷனா பெருமாளா? ஏன்னா திராட்டி போன வழி தெரியாமல் மலையை கண்டாயா நதியை கண்டாயான கண்டவாரெல்லாம் கேட்டு இருந்தவருக்கு உத்தம லோகத்துக்கு மாத்திரம் வழி எப்படி தெரிஞ்சது? எப்படி இங்க இருந்து கழுக நீ போகணும்னு உத்தம கதிக்கெல்லாம் கச்சலோகான அனுத்தமானு சொன்னீங்க, அது எப்படி? நீ மனுஷனா பெருமாளா அதிமான சத்தவன் அவர் கேட்கிறார். சத்தியத்தினாலே உலகங்கள் எல்லாம் ஜெயிச்சவன் மனுஷனாவே பார்த்தாலுமே சத்தியன லோகான் ஜெயிச்சுங்கிறார் வால்மீகி. எல்லா லோகத்தையும் சத்தியத்தினால் ஜெயிக்கவன். அதனால அந்த லோகான்கிற பதத்துக்கு ஜெச்ச லோகான் அனுத்துவான் அவர் சொன்னாலும் மனத்துக்கு இனியானை. மனத்துக்கு இனியன்னா அவருடைய இருக்கக்கூடியதான அந்த குணங்கள் ஆச்சரியமான. ஏன்னா சுப்ரீவனோடு மேலே பார்த்தோம், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி நிஷாதா நாம் நேதா கண்குலபதி காபிஷபதி கபிகுலபதினா சுக்ரீவன். சுக்ரீவனோடு அக்னி சாட்சியா சக்கியம். அவன் என்ன பண்றான், சுக்ரீவன் ராமபிரானுடையதான பலத்தை பரீட்சை பண்ண வந்துடான். ஏன்னா தன்னுடைய வாலியை இவர் வதிக்கிறதுக்கு இவருக்கு சாமர்த்தியம் இருக்குமா? இது தேவையா? பாவம் ராமனுக்கு அவரோட சக்கியம் பண்ணதுக்கு அவன் பரீட்சை ரெண்டு பரீட்சை. அந்த பரீட்சை எப்படின்னா அவன் முதல்ல அவன் துந்துபிங்கிறதான ஒருத்தனை அழிச்சா வாலி, அந்த துந்துபியினுடைய சரீரம் அங்க இருந்தது. அது என்ன பண்ணுவோம்னா தினப்படி வாலி ஃபுட்பால் அடிக்கிற மாதிரி அப்படி காலால் உதப்பனா அது ஒருத்தனை யோஜனை போய் உழுவான் அப்படின்னு அங்க வால்மீகி வர்ணிக்கிறான். அந்த துந்துபியுடைய சரீரத்தை காலால் நீ உத பார்க்கலாம், எவ்வளவு தூரம் போறதுன்னு பார்க்கலாம்னு ராமனுக்கு முதல் டெஸ்ட் வச்சான். ராவணன் கால் கட்ட வரலால் தள்ளினார். ஏதோ பல அதாவது வில் தூரம் போச்சு. ஏன்னா வாலி உதச்சா போர்த்தோட அதிகமாக போச்சு. அப்ப அவன் சொல்றான் சுக்ரீவன், எங்க அண்ணா அதை உரைக்கச்சே அதுல ரத்தம் மாம்சம்லாம் இருந்தது, வெட்டா இருந்தது, ரொம்ப வெயிட்டா இருந்தது, இப்ப ரொம்ப ட்ரை ஆயிருக்கு, காஞ்சி பொறுத்து உலர்ந்து முடிச்சு வரும், இரும்புதான் இருக்கு, அதனால உதச்சுட்டேன், இது போறாது இன்னொரு டெஸ்ட் வைக்கிறேங்கிறான்.
அப்புறம் எங்க அண்ணா என்ன பண்ணுவாங்க, சால விருட்சம் இருக்கு, ஒரு அச்சத்துல அப்படி போட்டா அது தொலை வச்சுட்டு அப்படியே பிரித்து மறுபடியும் அமராவதிக்கு வரும். அப்ப என்ன பண்ணுறாங்க, ஏழு சத்த சால விருட்சம் ஏழு விருட்சங்களை வரிசையா நிறுத்தி வச்சு ராமர் ரொம்ப குறைவிச்சு அது எல்லாத்தையும் தொலைச்சுட்டு அமராவதி இப்படிலாம் அவனுடைய பக்தன் அவரவருக்கு நிர்பந்தம் இல்லை. இந்த சுக்ரீவனோடு சக்கியப்பட்டதுக்கு இவருடைய ட்ரெஸ் எல்லாம் பண்ணணுமா, அதான் என் ஆச்சாரியன் திருக்கொண்டானவன் வேடிக்கை ஒரு விஷயம் சொல்லி ஆகும். அதாவது என்னன்னா, வசிஷ்டர் ராமன் திரும்பி காட்டுக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வந்த அப்புறம் ஒரு நாளைக்கு வசிஷ்டன் ஏகாந்தமா ராமனை பார்த்து, ராமா நீ என்னுடைய சிஷ்யனா இருந்து இப்படி எப்பமா போயிட்டு எனக்கு ரொம்ப உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப அப்படி பெருமைப்படுறாப்பில் எல்லாம் வருத்தமா இருக்கு. ராமனுக்கு ஒண்ணும் புரியுது என்ன, எங்கிட்ட காலக்ஷேபம் பண்ணி எங்கிட்ட நீ படிச்சு படிக்கிற உனக்கு பரீட்சாதிகாரி குழந்தைன்னா பரீட்சாதிகாரியா வந்துருக்கு ரெண்டு பேரும் சேவிச்சேன். அதுக்கு வேடிக்கையா சாய்ச்சி ஆகும். என்ன காரணம்னா, காட்டில் கிளம்புற பொழுது அயோத்தியா காண்டியில் ஒரு வித்தாந்தம், அங்கே ஒரு பிராமணன் அவரார் அவர் என்ன பண்றாருன்னா, அங்க இருந்து ராமபிரான்ட்ட வந்து, நான் எனக்கு பணங்காட்சி கையில் இல்லை, நான் ரொம்ப பெரிய குடும்பஸ்தன் சம்சாரி, எனக்கு எதானு கொடுக்கணும்னு. உடனே ராமபிரான் என்ன பண்றாருன்னா, கொஞ்சம் அங்கே ஹாஸ்யமா அவர் கேள்வி பண்ற மாதிரி கையில ஒரு தடியை கொடுத்து, அது வீசி எறி எதுவரில் போய் விழுறதோ அது வரையில் இருக்கிற கோக்களை உனக்கு தானம் பண்றேன்னு சொன்னான்னு வால்மீகி சொல்றாரு. இதுல இன்னொரு ரசமான விஷயம், அந்தர்கதமான விஷயம் என்னன்னா, அவன் யாஜம் கொடுத்த மாதிரி இருக்கவன்னா அவன் தோல் விளைமையினாலே அவன் ஜெயிச்சு பெற்றதா இருக்கட்டும்ங்கிறதா அர்த்தம் பண்ணிக்கலாம். ஆனா அந்த நேரத்துல யாஜகன் கேட்டு வந்தவனே தன்னிடத்திலே வந்து ரொம்ப நல்லெண்ண தோன்றவனே ஒரு பரீட்சை பண்ணாரா, பரீட்சை வச்சாராம் பெருமாள். ஒரு பிராமணனுக்கு நீ அந்த பரீட்சை வச்சதுனால குழந்தைட்டு ரெண்டு பரீட்சைக்கு ஆளாக நேர்ந்தது. அதாவது மனுஷனாக பிறந்தாலும் பகவான் என்னெல்லாம் கூட ராமாயணத்துக்கு சொல்ல வந்த விஷயம் எடுத்தான், பாகவத உபச்சாரம் கூடாது, ஆச்சாரிய பக்தி இருக்கணும், ராத்தாக்கிட்ட எப்படி இருக்கணும், இதெல்லாம் சொல்ல வந்த விஷயம் ஆகினால அந்த இடத்துக்கு இப்படி ரத்தமா சாதிக்கிறவர்கள் ஆச்சாரியன். அதனால என்ன சொல்றாங்கன்னா, சுக்கிரங்களோட அக்னி சாட்சியா சக்கியம் பண்ணிக்கிறதுனால அவங்க சொல்ல பரீட்சையெல்லாம் ஜெயிச்சு அதுக்குற வாரிய வதம் பண்ணி வாக்தானம் பண்ணபடி அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். கட்சியில பட்டாபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் சொன்னது வேற யாரும் செய்யாத ஒரு காரியம், ராமபிரான் சீத்தையை தேடி வந்திருக்கார், பரஸ்பரம் ரெண்டு பேரும் அக்னி சாட்சியா என்ன அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்குன்னா, அவனுக்கு சுக்ரீவனுடைய அண்ணாவான வாரியை கொன்று அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன்னு அதை பண்ணிவிட்டார். சுக்ரீவன் சொன்னது எதுன்னா, சீத்தையை தேடுவதற்கு உதவுவதாக. ஆனா அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச உடனே ராமன் சொன்ன வார்த்தை, அடுத்து வருகின்ற நான்கு மாசங்களும் வருஷா காலம், வருஷா இத்தனை நாளா நீ மனைவியை பிரிந்து ராஜ்யத்தை பிரிந்து கட்டப்பட்டிருக்க, ஆகினால் இந்த நான்கு மாதங்களில் நீ போகங்களை எல்லாம் அனுபவித்து விட்டு அதன் பிறகு நீ சீதையை தேட வந்தா போன் அப்படி சொல்லக்கூடிய குணம் வருமா பிடிக்க மனத்துக்கு இனியானை என்ன. அதே மாதிரி சபரி விஷாதானாம் நேதா கபிகுலபதி காபி சபரினார் சுவாமி தேசம். காபி சபரினா அந்த சபரியினுடைய விற்பாந்தம், அவள் எங்கு பிறந்தாள், அவள் குலம் என்ன கோத்திரம் என்ன ஒண்ணுமே தெரியாது, அவளுடைய பக்திக்கு மிச்சான் பகவான். ஏன்னா அந்த மதங்க ரிஷியினுடைய ஆசிரமத்தில பல்லாண்டுகள் கைங்கரியம் பண்ணினவள், அவள் மூதாட்டியா போயிட்டா, அதுக்கு ஒரு மதங்க ரிஷியுடைய சிஷ்யவர்க்கங்களும் இருந்தா அவளுக்கு சிஷ்யம் பண்ணவள். அவர்கள் உத்தமகதிக்கு போக போறோம் நீ வரையா, ஏன்னா ரிஷிகள் தங்கள் இஷ்டம் போல எப்ப வேணுமோ அவளுடைய தப்ப பலத்தினாலே இந்த உலகத்தை விட்டு நல்ல லோகத்துக்கு போவதற்கு அவர்களுக்கு வேண்டிய சாமர்த்தியம் இருந்தது. அவர்கள் என்ன பண்றாருன்னா, அது சரபங்களே இப்படித்தான் பார்க்கலாம், அரண்ய காண்ட விருத்தாந்தம் ராமபிரான் பார்த்துட்டு இருக்கே அக்னியில் இறக்கி தன் சரீரத்தை விட்டு மேல போனான். அது மாதிரி இந்த ரிஷிகள்னா சபரியை தங்களுடைய ஆசிரமத்திலே பலகாலம் கைக்கறியை பண்ணவன் என்றதான ஒரு நல்லெண்ணத்தினாலே உத்தமகதிக்கு அழிச்சம் போறேன் வரையான்னு கேட்க அவர் சொன்னாலாம். ராமபிரான் வரார், அவரை பார்த்துட்டு அவர் பாதத்தை வணங்கி அதன்பு வர போகும்ட்டார். அதாவது இவாளுக்கு இருக்கிற ஒரு பக்தி பாருங்க, எப்ப வேணாலும் நல்ல நல்ல லோகம் போய் எனக்கு வேண்டாம், பெருமாள் சேர்க்கிறது தான் முக்கியம். ஏன்னா அவர் சொன்னாரோ பெருமங்க ஆழ்வார் சொன்ன மாதிரிதான், ஏறாறு முயல் விட்டு காக்கை மின் போவதுன்னு, எம்பெருமானும் பிரத்யமா இங்க வரப்போறான் சக்கரவர்த்தி திருமகன், அவன் திருவடியிலே விழுந்து வணங்கி அவனுடைய அனுகிரகத்தை பெறுவதோடு இங்கே இருந்து பொத்தவளோதான்ப்பா, அங்கேயோ கண்ணுக்கு தெரியாது போட்டாள். அவள் வந்தா ராமபிரான், ராமபிரான் வந்து சபரியுடைய ஆசிரமத்துக்கு வந்தவுடனே சபரி விசேஷமா பூஜை எல்லாம் பண்ணார், பூஜை எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் சொன்னா, பாதமூலங்கமிஷ்யாமி பாதமூலங்கமிஷ்யாமின்னு அவன் திருவடியில் விழுவேங்கிறார்.
நல்ல உயர்ந்த பழங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து ராமபிரான கொடுத்தா சபரிங்கிறார். ராமாயணத்தை பார்த்தோம்னா வால்மீகி கம்பன் யாரும் சொல்லாத புதுசாச்சு ஒரு கதையை திருத்தி எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது எங்கேயோ இருக்கு, வேற எங்கேயோ ஹிந்தியில் ஏதோ ஒரு கதையில எங்கேயோ இருக்கு. அதை வச்சு நீங்க வலுத்து கொடுத்து, ஏன்னா நமக்கு பிரமாணமான நூல் வால்மீகி தான். அதாவது என்ன சொல்ற எல்லாரும் இப்போ வலுத்து போன கதை என்னன்னா, சபரி பழங்களையெல்லாம் கடிச்சு கடிச்சு பார்த்துட்டு நிக்கியான பழமா ராமனை கொடுத்தா ராமன் சாப்பிட்டாங்க. எத்தனை சாப்பிட்டு ராமன் சாப்பிட்டது போனதான் ராமன் சாப்பிடணுமா. இதே மாதிரி ஸ்ரீமத் பாகவதத்துல வலுத்து போன ஒரு கதை குச்சேலனுடைய கதை. சுதாமாங்கிற ஒரு பேரே மறந்து போய் குச்சேலன் வந்துருச்சு. அவர் ஏதோ அவருக்கு 27 பிள்ளைகள் சொல்லி நட்சத்திர நாம மாதிரி அஸ்வதியில ஆரம்பிச்சு ரேவதி வந்து நட்சத்திரம் மூணு வச்சுட்டா இருக்கிறவா. அப்படிலாம் அங்க இல்லவே இல்லை. அங்க ஸ்லோகமே பார்த்தா நனு பிரம்மன் பகவதா சகா சாட்சாத் சேப்பதி தமபுரி மகாபாக சாதுனாஞ்ச பராயணம் சாஸ்தி திருமணம் தூரி பூரி சீதை தேத்தே குடும்பினே இப்படிதாங்க. ஏன்னா அவ ரொம்ப ஏழ்மை இருந்தது. அவருடைய பத்திரி ஒரு நாளைக்கு கேட்டா அவர் சுதாமாங்கிற பிராமணை பார்த்து, சுவாமி குழந்தை எல்லாம் பட்டினியா இருக்கானே, நீங்கள் உங்களை சாட்சாத் சேப்பதிங்கிறார். இந்த சிவபந்தியான எம்பெருமான நீங்களும் ஒன்னாக குருகுல வாசம் பண்ணினதான் சொன்னது ஞாபகம் எனக்கு. அவர்கிட்ட போன்ற தமு பைகி மகாபாக சாதுனாம் பாராயணம் போயிட்டு வாங்க சொல்லல, தமு பைகி நான் எக்கத்வார நிவர்த்தத்தை தத்தாம பரமம் என்று எந்த எம்பெருவான் போனா அந்த மேல் பேரன்பு வாழ்க்கை கிடைக்கும் அவர்கிட்ட தான் அனுப்புறாங்க. தமு பைகி மகாபாக சாதுனாம் பாராயணம் சாஸ்தி திரவிணம் பூரி சீதத்தை குட்டும்பினே இதா இருக்கு பாகவதத்துல. நீ பெரிய குடும்பத்தன் சம்சாரின் தெரியும், இப்போ நிறைய பணம் கொடுப்பார் போயிட்டுவாரு, இவ்வளவுதான் அவரை குடும்பத்தன்னு இருக்கிறது தெரியலாம். அது மாதிரி சபரி ஏதோ எச்சம் பண்ணி கொடுத்தா கடிச்சு கொடுத்தா சாப்பிட்டான்னு இல்லை. எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும்னா, உயர்ந்த பழங்கள்னா தன்னுடைய தோட்டத்திலே தன்னுடைய ஆசிரமத்திலே இருக்கக்கூடிய மரங்களிலே உயர்ந்ததாக இனிப்பான நல்ல சுவையுள்ள பழங்கள் இது என்று உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமாகியனால அவற்றிலே தேர்ந்தெடுத்து நல்ல பழங்களாக எம்பெருமானுக்கு கொடுத்தால் அவனு சாப்பிட்றான் ரொம்ப ஆனந்தமா சந்தோஷத்தோடு பக்தியோடு கொடுத்தத. அதன் பிறகு அவ பெருமாள் திருவடி பிடிச்சிருந்தா உடனே பாதமூலம் கமிஷியாமின்னு பெருமாள் வந்து அவருக்கு மோட்சம் கொடுக்கிறார். இத சுவாமி தேசிகன் பிரகுவீர் வித்தியத்தை சொல்றபோது மகாவீர வைபவம் சொல்றான். இந்த சொல்லச்சு சபரி மோக்ஷ சாட்சி பூதா, சபரி மோக்ஷ சாட்சி பூத்தான்னுட்டார். சபரிக்கு மோட்சம் கொடுத்தான்னு சொல்லி சாட்சி பூத்தான்னா மோட்சம் கொடுக்கறது பகவான் தான். இங்க என்ன விஷயம், முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு கேட்டா, சூக்ஷமான சமாச்சாரம், அவளுக்கு ஆச்சாரிய பக்தி இருந்தது. ஏன்னா பெருமாள் இப்ப நீங்க பார்க்கலாம், இதே ராமாயணத்துல முகர் கொடுக்கறேங்கிறான், தேன் கொடுக்கறேங்கிறான், தினைமா கொடுக்கறேங்கிறான், ஆற மாட்டேன் சாப்பிட மாட்டேன்ட்டார். அதை புரியாமல் சில பேர் என்ன பண்றான், ஆசீர்வாதம் பண்றோம், ஏதோ குகன் ஜாதியில் இழப்போம் அங்க சாப்பிடலன்னு. அப்ப சபரி என்ன ஜாதியில் தெரியுமா, காபி சபரின். அது இல்லை, விஷயம் என்னன்னா, இவ ஆச்சாரிய பக்தி மாத்திரம் இல்ல, ஆச்சாரிய சமாசயமானவள். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால அவள் கொடுத்த பழத்தை உட்கொண்டான், அவளுடைய பக்திக்கு மிச்சினா அவள் என்ன பண்ணா, சபரி மோட்ச சாட்சி பூதா. என்னன்னா அவள் ஆச்சாரிய பக்தினாலே நம்ம சம்பிரதாயமே ஆச்சாரியன் திருவிழையை அடைந்தான்னு தான் சொல்ற வழக்கம். ஆச்சாரிய அனுகிரகம் இருந்தால் எம்பெருமான் மோட்ச சுரூபமா கிடைச்சிருது. அதனால அப்படி சொன்னால் விசேஷமா அதை அனுபவிக்கிறார் தியாகராஜர். ஒரு கீர்த்தனை பாடுறாங்க, ஏன்னா இத்தனையுமே வர்ணித்துணும் சபரி பாக்கியமனு புகாரி ராக்கட்டில. அதாவது ஏன்னா சபரியனுடைய பாக்கியத்தை எப்படி வர்ணிக்கிறது, அது அருமையில சொன்னார். அந்த அக்னிகோத்திரிகள் சமதமான குணங்கள் நிறைந்தவர்கள் மகாத்மாக்கள், அவருடைய பத்திரிமான்கள் பெண்மக்கள் இந்த உலகம் பூரா நிரம்பி ஒழுகின்ற போது அவர்கள் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த பொண்ணை கிடைக்கியது சபரிக்கு எப்படி சொல்லுவேன். தான் துல வரகாந்தோ துல வர காந்தோ ஜெகமௌண்டே வர்ணிந்து சபரி பாக்கியம் எந்த நின்னே எந்தனே வர்ணித்துனோ சபரி பாக்கியமோ. சரணம் பார்க்கணும், ராமபிரானை கண்குட்டாம பார்த்தாதான். கண்ணுலாறு ஜூச்சின்னு சொல்லிருக்கலாம் தெலுங்குல, அதான் என்ன போட்டார் தியாகராஜர், கண்ணுலார சேவிஞ்சி கண்ணுலார சேவிஞ்சி
கமணி பரமுல நொசகி கனு புலகரிஞ்ச பதயுகமுல முருகி இன குலபதி சமுகம் புன புனராவிருத்தி ரகித பதமுன போவின தியாகராஜனு தராவி புண்ணியம் மூல எந்த தின்னே ஏவர்த்தின் கண்ணுலார சேவிச்சி. அதாவது ஆக்கலாத சீட்டு நேத்ராம்பு புலகிக்கிறது காத்திரவாண்டு உடம்பெல்லாம் அப்படியே மெய்சிலிருந்து அவருடைய திருவடியை பற்றி அந்த புனராவர்த்தி ரகிதமான பாடம்னா நஜபுனராவர்த்ததே நஜபுனராவர்த்ததே பிரம்மசூத்திரத்தில் எல்லாம் சொல்லக்கூடியதான அந்தமில் பேருந்து வாழ்க்கை எங்கு சென்றால் மீண்டும் மனோரகத்திற்கு வர வேண்டாமோ அப்படிப்பட்ட உத்தமகதியை கொடுத்தானோ அந்த சபரிக்கு அந்த சபரியுடைய பாகியத்தை எப்படி வர்ணிப்பேன்னார் தியாகராஜன். அப்படி அந்த சபரிக்கு அனுகிரகம் பண்ணான எப்படி மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்கிறவாய். இதுக்கு தொடர்ந்து மேலே இந்த பாசனத்தினுடைய விஷயங்களை எல்லாம் அடுத்த புண்ணியாசனை அனுபவிக்கலாம் என்று சொல்லி இதுகாரம் சிரவணம் பண்ண எல்லாருக்கும் எல்லா நலன்களும் ஆயிரம் ஆரோக்கிய ஐஸ்வர்யங்களும் சர்வஸ்ரேயும் சர்வ மங்களங்களும் சர்வாபீஷ்டங்களும் அந்த எம்பெருமானும் பிராட்டியும் திவிதபதியோட அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து மகளமா முடிக்கிறேன். சதமகமணி நீலாச்சாரு பரிகாரகஸ்தாஸ்தனவரங்கி சாந்திரவாசல்லி சிந்து உலகமணிகிதாபிஷ்டிராகஸ்தனாதா வீலசுதி கோதாவிட்டு சித்தாத்மஜான யஸ்மாதேவமய சர்வம் சாஸ்திரமக்ராஹின அந்யதா தஸ்மை வெங்கடநாதாய மமநாதாய மங்களம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயன் தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகிஷா ஓம் பிராமணேபிய சுபம் அஸ்து நித்யம் லோகாஸ்தமஸ்தா சுகினோ பவந்து. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.